look lonely. I can fix that. 에프리 இன்றைக்கி இதை தான் பண்ண போகிறோம். என்னென்னா அழுதுகிட்டே இருக்க போகிறதில்லை. நமக்கு தெரிஞ்ச நாலு யூடியூபர் எடுத்து, நமக்கு இல்லை எனக்கு தெரிஞ்ச நாலு யூடியூபர் எடுத்து அது அவங்கள மாதிரி நடிச்சிருக்கேன். நடிச்சுன்னா அது வந்து ரோஸ்டாக இருக்கலாம், ட்ரோலாக இருக்கலாம், இன் பரோடே வேயாகவும் இருக்கலாம். அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி. அதனால் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக இல்லை இந்த வீடியோ. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில ரீல்ஸ் ரியாக்ஷன் தான். இண்டா சோறு தான் திங்கிறியா இல்லை பிஎல்இ திங்கிறியாடா பேப்புண்டா உனே இப்படின்னு இந்த கேள்வி. ஹாய் ஹலோ காய்ஸ், நான் தான் இர்ஃபான் ஷூ. இங்கே வந்து ஊம்பூர் வரைக்கும் வந்திருந்தேன். எப்பா இந்த கண்ணீர் வர வைக்கிறதுக்குள்ளே நான் போட்ட பாடு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் தே கீப் தேர் ப்ராமிசஸ் ஆர் நாட் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு ஒரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன், இந்த சேனல் இந்த மாதிரி வீடியோ வரும் அப்படின்னு ஆசைப்பட்டு, ஆனால் அந்த வீடியோவையே கொடுக்காம சப்ஸ்கிரைபரை ஏமாத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, ஏ2டின்னு ஒரு சேனல் இருக்குது. ஏ2டிங்கிற சேனல் பார்த்தீங்கன்னா பிசி பில்ட் அப்புறம் வந்து டெக்கை பற்றி பேசுவாங்க. ஆனால் கடந்த 4 மாதமாக அவங்க சேனலில் ஒரு பிசி பில்டு வீடியோ கூட இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொன்னேன், அவங்க எப்பவும் போல் இந்த பிசி பில்ட் 2 மாதத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் வந்து பல நீச்சஸை தொட்டு பார்த்துட்டு வராங்க, எந்தெந்த இதெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே டச் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்டில் அவங்களோட கோர் ஆடியன்ஸ்க்காண்டி பிசி பில்டும் டெக்கை பற்றி பேசுகிறதையும் தனி ஜேர்னலாக கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. இதுதான் சப்ஸ்கிரைபருக்கு லோயலாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணாமல் சில பேர் நம்ம ஒன்றுக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம், அதுக்காண்டி தான்டா உன்னை பண்ணேன் அப்படின்னு, நீ என்னடா மயிராண்டி அதெல்லாம் உனக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டு வேற எங்கிட்டாச்சும் நம்மளை இழுத்துட்டு போயிடுவாங்க. எல்லாருமே கோமாளி விடுவாங்க, இன்னைக்கு தான் உண்மையான கோமாளி ஆயிருக்கேன். சூப்பர். இந்த மாதிரி சில 4 சேனல்களையும் எடுத்து வச்சிருக்கேன். அதில் சில சேனல்கள் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அதை சொல்லுவேன். முதல்ல யார் மாதிரி ஆக்ட் பண்ணலாம்? வெறுங்கை. அதான் எம்டி ஹேண்ட். எம்டி ஹேண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணணும்னா நிறைய வேலைகள் இருக்கேன். சேரில் உட்காரணும், கேமராவை கீழே இறக்கணும். ஐயோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில ரீல்ஸ் ரியாக்ஷன் தான். மென்டல் டார்ச்சரில் நீ எதுனா எசுக புசுக்காக பண்ணிட்டு போய் உள்ளே உட்காஞ்சிடலான்னு பார்க்குறேன் ப்ரோ. கட்சியில் என்ன அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்ணுறாங்க. நீ இவனுங்க கூட்டுக்கிற ப்ரெஷரில் நான் நல்லவனே கட்டும். என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க, கண்டென்ட்டுக்காண்டி நான் இல்லாத வேலை பண்ணுறாங்களடா. உண்மையாவே இந்த நாய்க்கு வந்து வாய் இருந்தா என்ன பேசிருக்கு தெரியுமா? இந்த ஜோக், இந்த ஜோக்கர் புண்டட்டு என்ன எப்படியாச்சும் காப்பாத்துக்கடா அப்படின்னு பேசியிருக்கோம். ஏய் நீ ஒரு நாய் வளர்த்திய, என்னடா பண்ணுது? அது செத்து போச்சிருவேன். இன்னொரு நாய் வேற இருக்கு, அவன் அந்த வீடியோ பாரு. அடுத்த வீடியோ காட்டுறதுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறானா? இந்த ஆள் வந்து நமக்கு இந்த டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ப்ராமிஸ் பண்ண கண்டென்ட்ட ஸ்டில் கொடுத்துட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டா, பண்ண ப்ராமிஸ் பண்ணதை விட அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு. அதாவது அதே ஜேர்னல்ல 2020 உள்ள வீடியோ எடுத்துப்பாரு, இப்போ உள்ள வீடியோ எடுத்துப்பாரு. அப்போ உள்ள வீடியோஸுக்கும் இப்போ உள்ள வீடியோஸுக்கும் பயங்கரமா பெட்டராக இருக்கு. என்னடா முட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்காத, இருக்கிறதா சொல்ல முடியும். ஆனால் எல்லாரும் இந்த லிஸ்ட்ல வர்றவங்க அப்படி பண்றாங்களான்னா இல்லை. அடுத்து வர்றவர் அந்த தீமு கோர் ஆடியன்ஸ்க்காண்டி வீடியோஸ் வந்ததெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தூக்கி போட்டு மயிறு, நான் போடுற வீடியோ அதை பாரு எடுமே. அது வேற யாரும் இல்லை, அண்ணன் நம்ம முன்னோடியான பிலிப் பிலிப் அவர்கள் தான். Check the mic and make sure it sound right, boys. 1000 கோடி வசூலிட்ற மாதிரி ஒரு படம் எடுக்க போறேன். காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் மியூசிக் டைரக்டர் தேடிட்டு இருக்கேன் குருபா. இவனை வச்சு எடுத்துக்கலாமே, சூப்பராக இருக்குமே. நீ சூத்த மூடு உடனே இவன்ட்ட ஆரம்பிக்காம. மினி ரூத் தெரியுமா? மினி ரூத்தா? ஆமாம், புது மியூசிக் டைரக்டர் மினி ரூத்துன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் சாங்ஸை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா வாய்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ல போட்டு அதே சாங்கை நம்மள்கிட்ட கொடுத்துருவாரு. ஒரே நாளில், ஒரு நாளில்
ஆமா ஒரே நாள்ல அதுக்கு எதுக்கு அவர்கிட்ட கொடுக்கணும், நம்மளே அந்த ஏஐ யூஸ் பண்ணி அந்த சாங்ல வாய்ஸ் எடுத்துட்டு போயிடலாமே, அவர் பேரே போட தேவையில்லையே படத்துல. அப்புறம் அவர் பேரை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறியா? ஒண்ணும் கிடையாது, அவர் பேரை வந்து டைட்டில் வச்சு மியூசிக் டைரக்டர்னு போட்டா நாலு அத்தாயிலையும் வந்து அதை பார்த்துட்டு போயிட்டு கை தட்டிட்டு போகுது, மியூசிக் சூப்பரா இருக்குன்னு சொல்லி. அது ஒன்று. என்னதான் இருந்தாலும் ரெண்டு சாங்கு பத்தாதே படம். ஆமாம், படத்துக்கு ரெண்டு சாங் பத்தாது, கண்டிப்பாக மூணு சாங் வேணும். அதுக்கு தான் இன்னொரு ஐடியா வச்சுருக்கேன், ஏஆர் ரகுமான் இளையராஜாவோட 96 சாங் இருக்குல்ல, ஆமாம் அதையே எடுத்தாந்து இங்கே வச்சிடுறது, வச்சு ஒரு ஒரு பாட்டை முடிச்சிடுறது, மூணு சாங் ஆகி போச்சு இல்லை, அதுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. இதுதான் ஆல்ரெடி ஹிட் சாங் ஆச்சு, அதை எதுக்கு எடுத்தாந்து வைக்கிற? அவ்வளோதான், இது எல்லாமே ஓகே சார். ரூஸ் 1000 கோடி படத்துக்கு கண்டிப்பாக முன்னணி நடிகர்கள் இருந்தால் தான் நம்மளால 1000 கோடி ஈட்ட முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு இருக்கிறீங்க? ஐ நியூ திஸ் மதர்ஃபக்கர் கோயிங் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். மிகவும் மிகவும் வேலிடான பாயிண்டை கேட்டிருக்கிறீர்கள் குருபாய். அதற்காகத்தான் நாம் டாப் ஸ்டார் ஆகிய பழைய தளபதி அஜய், உள்ளூர் நாயகன் விமலஹாசன், ஜாயிண்ட் ஜெகதேசனிடம் கால் ஷீட் கேட்கிறோம். இது மாதிரி வாயால் கால் ஷீட் வாங்கலாம்னு சொல்லலாம், உண்மையாகவே போய் கால் ஷீட் வாங்க முடியுமா உங்களால்? சரூஸ் சொல்லுங்க. மண்டையில் ஒரு புண்டையும் இல்லாத மாதிரி பேசாதீர்கள் குருபாய், எனக்கு வருத்தமாக உள்ளது. இதற்காகத்தான் ஒரு சூழ்ச்சியை நான் இங்கு கையாளுகிறேன், அதுதான் ஃபேன் பாய் மொமெண்ட். நான் உங்களது ஃபேன் என்றும் நான் உங்களுக்காண்டி நிறையா ஃபேன் பாய் மொமெண்ட் வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த முன்னணி நடிகர்களை ஏமாத்துகிறோம். அந்த ஃபேன் பாய் மொமெண்ட்டுங்கிறாங்களே அப்படின்னா என்ன? என்ன என்ன தான் தெரியும் உனக்கு? இல்லை கேட்குறேன், இல்லை என்ன தான் தெரியும் உனக்கு ஃபேன் பாய் மொமெண்ட்னா என்னன்னு தெரியல, படத்தை பற்றி பேச வந்தேன். ஃபேன் பாய் மொமெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க நடித்த படத்துலேயே ஒரு நல்ல மொமெண்ட்டு இருக்கும், தப்பு தவறி அதையே எடுத்து இங்கே ரீக்ரியேட் பண்ணிவிட்டோம்னா டயத்துக்கு டைம் முடிஞ்சு போன மாதிரி ஆச்சு, ஃபேன் பாய் மொமெண்ட்டாகவும் ஆச்சு. இது எல்லா அம்சங்களும் ஓகே ஓகே, ஆனால் உண்மையாக ஒரு படத்தை எடுக்க கதைன்னு ஒன்று வேணும்ல, கதை ஸ்டெடியாக வச்சுருக்கிறீங்களா? மறுபடியும் மறுபடியும் வெறி ஏற்றுற மாதிரி கேள்வி கேட்காத, 1000 கோடி வசூல் ஈட்டுற படத்துக்கு கதை தேவையா? தேவை. தமிழ் சினிமா படத்துக்கு கதை புண்டா தேவையா? தேவை. தேவையா சொல்லு? தேவையில்லை சொல்லு. தேவை கிடையாது. ஆனால் நான் வச்சுருக்கேன் கதை இருக்கா, அதுதான் ஹியூமன் சாக்ரிஃபைஸ் வித்து நிம்போமேனியாக். நிம்போமேனியாக்னா எல்லாத்தையும் உங்களுக்கு ஓம்புவாங்க, போய் டிக்ஷனரி எடுத்துப்பார், நீ எடுத்துப்பார். நிம்போமேனியாக்னா என்னன்னு பார்த்துட்டு பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த வீடியோ வந்து பாரு, வெயிட் பண்ணுறேன் பாரு பாரு. எல்லாமே ஓகே, இந்த மாதிரி ஒரு மொக்க படத்தை எடுத்துட்டு எப்படி ஆடியன்ஸை வந்து தியேட்டருக்குள்ளே வர வைப்பீங்க? என்ன சொல்லி வர வைக்கலான்னு? சோறு தான் திங்கிறியா இல்லை பிஎல்இ திங்கிறியாடா பேப்புண்டாம உனே இப்படின்னு இந்த கேள்வி உதிக்கிற எல்லாரையும் கேட்பேன். இதுக்காண்டி வேணால் 4-5 யூடியூப் சேனல் இருக்குது, சினி ஓலு, பிகைண்ட் த மரங்கள், இந்த மாதிரி சேனலில் போயிட்டு இன்டர்வியூ கொடுப்பேன். எப்படி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்தேன், அப்புறம் வந்து நிறையா ஃபேன் பாய் மூமெண்ட் இருக்குது, மினி ரூத் மியூசிக் இருக்குது, இதில் இது மட்டும் இல்லாமல் படம் ஆரம்பிக்கிறப்ப 2 செகண்ட் மொதல் 2 செகண்டுக்கு 20,000 பேர் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க, அடித்து பிடிச்சிட்டு போய் படத்தை டிக்கெட் வாங்கிட்டு மொதல் 2 செகண்டை பார்த்துருங்க யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கிறுக்கு கேட புண்டைங்க மொதல் நாளே போயிட்டு நம்ம வந்து ஓட்ட முதல் எல்லாத்தையும் நம்மளுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க டிக்கெட் புக் பண்ணி, ஓகே தானே? இதுவும் கூட ஓகே, இதையும் கூட ஓவர் கம் பண்ணிடலாம். ஆனால் வந்து படம் முடிஞ்சு முத நாள் வந்து ரிவியூவர்ஸும் தியேட்டர் ஆடியன்ஸும் வச்சு படத்தை கிளி கிளின்னு கிழிச்சு ஃப்ளாப்னு சொல்லுவாங்களே, அன்னைக்கு என்ன சொல்லுவீங்க? கேட்டதுலே இது ஒரு நல்ல கேள்வி, இவ்வளோ பண்ண தெரிஞ்ச எனக்கு இதை டேக்கிள் பண்ண தெரியாதா? மறுபடியும் அதே யூடியூப் சேனல் சினி ஓலு பிகைண்ட் த மரங்களுக்கு போவேன், அங்கே போயிட்டு நான் ஒரு சூப்பர் படம் எடுத்தேன், அதை இந்த மெச்சூர் இல்லாத கிறுக்கு புண்டையினால் மண்டையில் மூளைப்புண்டை இல்லாத ஆடியன்ஸ்னால் புரிஞ்சிக்க தெரியல, நான் ஒரு 2 நிமிஷம் படத்தில் வைக்காமல் அதை கட் பண்ணி வெளியில் வச்சுருக்கேன், அது இல்லாமையே புரிஞ்சுக்குவாங்கன்னு நினச்சேன், ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைப்பேன். ஸ்டேட்மெண்ட் வச்ச உடனே தன்னையே மிகப்பெரிய புளுத்தியாக நினச்சிக்கிட்டு இருக்க ஆடியன்ஸு, இந்த சினிமா கீக் இருக்காங்கல்ல அவங்களாம், ஓ அப்போ படம் நல்லா இருந்திருக்கு, நம்ம தான் நம்மளுக்கு தான் தெரியலை போல அப்படின்னு ஒரு டிலைமாலேயே இருப்பாங்க. அப்போ அடிப்பேன், அப்போ அடிப்பேன் இந்த மாதிரி வெற்றி விழா அப்படின்னு சொல்லி படத்துக்கு. முத்து முத்து நீ தான் இல்லை, நீ தான் இல்லை, இனிமேல் 1000 கோடி டேரக்ட் சாப்பிடுவேன். பிலிப் பிலிப் கிட்டத்தட்ட ஒரு முன்னோடின்னே சொல்லலாம், முன்னோடின்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் போடுறேன்னா பின்னாடி சொல்கிறேன்,
இந்த ஆள் வந்து நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதை கொடுக்குறாப்லே அப்படின்னா கடந்த ஒரு 8 மாசமாக கொடுக்குறது கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, இப்போ கிடையாது. ஏன் சொல்கிறேன்னு கேளு. நான் முத முதல்ல பிலிப் பிலிப் சப்ஸ்கிரைபராக எப்படி ஆனேன்னா 2017 நினைக்கிறேன் மார்ச்சோ சம்திங் அந்த டயத்தில் மசூர் கௌரின்னு ஒரு வீடியோ வந்துச்சு, நான் பார்த்துட்டு அன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன். எல்லாருக்கும் அந்த வீடியோ தெரியும் ஓகேவா, அந்த மாதிரி உள்ள ஒரு ஆடியன்ஸ். அதுக்கப்புறம் சேனல் மேல பரிணாமங்கள் எடுத்துச்சு, அவரோட தீம் அந்த அவரோட சேனலோட தீமை ஒட்டி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த 8 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசி வந்து அப்டேட் ஆனிச்சு. என்னன்னா கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா உனக்கு மானிட்டைசேஷனை எடுத்துருவோம். அந்த வீடியோவுக்கு மட்டும் ப்ரொஃபானிட்டி ஸ்லர் வேர்ட்ஸ் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரும் வந்து என்ன பண்ணார்னா ஒரு 3 மாதம் போல வீடியோ போட்டார். இனிமேல் வந்து முன்னாடி மாதிரி கெட்ட வார்த்தை பேசி எல்லாம் போட முடியாது. நான் கடைசியாக போட்ட ஒரு 10 வீடியோஸ் எடுத்துப்பார், ப்ரொஃபானிட்டி இருக்காது. ஏன் முன்ன மாதிரி இல்லை, ஏன் முன்ன மாதிரி இல்லைன்னு கேட்குறேன்ல, யூடியூப் முன்ன மாதிரி இல்லை. எல்லா வீடியோவையும் வந்து மானிட்டைசேஷன் எடுத்துருவாங்க, அதனால வந்து இனிமேல் வர்ற வீடியோவில் வந்து பீப்புகள் இருக்கும், கொஞ்சம் பாலிஷாக போகும் அப்படின்னு அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 மாதம் கழிச்சு தான் கதையே யூடியூப் வந்து திரும்ப அந்த பாலிசியில் மாற்றத்தை கொண்டுட்டு வருது. என்னன்னா நீங்க ப்ரொஃபானிட்டி கிரிட்டிசிசம்லாம் கரெக்டாக வைக்கலாம், அதாவது மொதல் 8 செகண்ட்ல மட்டும் கெட்ட வார்த்தை பேசாதீங்க அப்புறமாட்டி பேசுங்கன்னு சொல்லிட்டு. மாடரேட் ப்ரொஃபானிட்டி words like bitch, douchebag, asshole, shit at any time in the video content is now eligible for green icons. அதுக்கு அப்புறம்லாம் அதே மாதிரி போர்ஷாவே ஒரு பாலிஷ்டு கண்டெண்டா கெட்ட வார்த்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு சாதாரண கண்டென்ட் போட ஆரம்பிச்சிட்டாப்ல. ஏன் கெட்ட வார்த்தையை தூக்கி போடுறது நல்லது தானே அப்படின்னு கேட்காத இவங்கெல்லாம் வந்து நான்லாம் வீடியோ போடுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தேன். டெம்பிள் மங்கீஸ், விஜய் வரதராஜன், பிலிப் பிலிப்பு இவங்கெல்லாம் வந்து ஒரு முன்னோடின்னு ஏன் சொன்னேன்னா கெட்ட வார்த்தை வந்து ஒரு டோபு டாபிக் மாதிரி இருந்துச்சு, தீண்டத்தகாத டாபிக் அப்படின்னு அதை எடுத்து நார்மலைஸ் பண்ணாங்க யூடியூப்ல. அதனால தான் இவ்வளோ தைரியமாக கூட நான் வந்து சில வீடியோஸ்லாம் கெட்ட வார்த்தைலாம் பேசணும்னு வச்சுக்கோங்க, அந்த தைரியமே வந்திருக்காரு. இவங்களே அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இப்போ அங்கேரு நான் வந்து பெரிய ஆள் ஆகிட்டேன், இனிமேல் கொஞ்சம் வந்து போர்ஷான கொஞ்சம் பாலிஷான கண்டென்ட் தான் போடுவேன், இனிமேலாம் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்குது. இது வந்து என்னோட பிக்கஸ்ட் தாட்டு, உன் தாட் என்னங்கிறத கமெண்ட் பண்ணு. ஹாய் ஹலோ காய்ஸ், நான் தான் இர்ஃபான் சிவ். இங்கே வந்து ஊம்பூர் வரைக்கும் வந்திருந்தேன். இங்கே எல்லாருக்குமே தெரியும் மரணவிலாஸ் வந்து எந்தளவுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லி இந்த ஹோட்டலுக்கு வந்து எப்படியாச்சும் நான் வந்து சாப்பிட்றேன்னு நினச்சேன். யாரும் கூப்பிட்டு வரல, நானாக தான் வந்தேன். இந்த ஹோட்டல்லேருந்து யாரும் என்னை கூப்பிட்டல, நானாக தான் இங்கே வந்தேன். இந்த ஹோட்டலில் உள்ள அந்த டிஷ்ஷஸ் அப்புறம் வந்து அந்த ஃபுட்டெல்லாம் வந்து சோ ஸ்பெஷல் அப்படின்னு கடைக்காரங்களே சொன்னாங்க. அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத ட்ரை பண்ணி இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அப்புறம் வந்து உக்காந்தாச்சு. இங்கே அதிகமாக ஓடுற டிஷ்ஷே வந்து 65 கொண்டகடல வேர்க்கடலாம் நினைக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கு பிரியாணியும் கிரில்லும் தான் இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக, அதனால் அந்த ஸ்பெஷலை வச்சே நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு அது ரெண்டையும் கொண்டுட்டு வர சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரில்லையே டேஸ்ட் பண்ணிடுவோம். இந்த பாருங்கள், இந்த மயோ வந்து பார்க்கவே எனக்கு வந்து இந்த மாதிரி மயோ நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு தேங்காய் சட்னி மாதிரி இருக்குது, பார்க்கலையே தெரியுது அவங்க வந்து அப்படியே நல்லா மஸ்டர்ட் பண்ணி இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது இந்த இது க்ரன்ச்சி அண்ட் கிறிஸ்பியாக இருக்குது, இது பார்க்கும்போது தெரியுது. இதை நான் தின்னு பார்த்துறேன். இந்த நான் நினச்சதை விட பயங்கரமாக இருக்குது. இந்த இந்த மஸ்டர்ட் பண்ண இந்த மயோவோ இந்த க்ரன்ச்சியான இதுவும் ரெண்டும் சேர்ந்து அப்படியே ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு ஒரு செட்டிலான ஒரு ஃபீலிங்கை தெரியுது, அப்படி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங். அதை எப்படின்னு சொல்லவே முடியல. நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணால் தான் அந்த ஃபீலிங்கே வரும். என்னடா அது போன இருக்கு. ஆ சொல்லுங்கள் மாமா. என்ன பேமெண்ட் வரல இர்ஃபானே? இன்னும் ஆகலையா? ஆமாம். சரி 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 சரி, நான் பார்த்துக்கிறேன் வைங்க. ஆக்சுவலாக இந்த மயோவும் இந்த கிரில்லும் வந்து திங்கிறப்ப வாயில் வச்சு திங்கிறப்ப நல்லா இருந்துச்சு. அப்படி தின்னு முடிக்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன அன்ஈஸியான ஒரு ஃபீல், அந்த க்ரன்ச்சினஸ் வந்து போகவே இல்லை. இந்த மயோவும் வந்து அதில் நல்லா மிக்ஸே ஆகலை. எலியெல்லாம் வேற ஓடுது, ரொம்ப அன்ஹைஜீனாக இருக்கு. பேசுறேன் ஓகே.
ஆக்சுவலாக இது திரும்ப சொல்லணும், இது வந்து மயோவே கிடையாது, இது வந்து சட்னியா. இந்த இந்த கடையோட ஸ்பெஷல் சிக்னேச்சரே வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்கறது தானா, இது நம்மளுக்கு தெரியல. இப்போ தான் வந்து ஓனர் சொன்னாரு இந்த எலி பூனை ஓடுனுச்சுல, இது வந்து ஒரு தீமா, அந்த ஹோட்டலோட தீமா, அந்த அனிமலும் மனுஷங்களும் எப்படி வந்து கோ எக்ஸிஸ்டடா ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காண்டி இந்த தீம் செட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து இது வந்து தெருவில் அலையிற எலி கிடையாது, இது வீட்டில் வளர்த்த எலி. நம்ம இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே இப்படி டக்குன்னு இந்த ஹோட்டலில் எலி ஓடுச்சுன்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது இந்த ஹோட்டலோட தீம். சரி, நம்ம தம்பளைக்கு போஸ்ட் கொடுத்துருவோமா? ஓகே. இந்த ஹோட்டல் தீம் மாதிரி போஸ்ட் கொடுக்க சொல்கிறேன், அனிமலுக்கு அனிமல் சேர்ந்த மாதிரி. ஓகே. நம்ம எதிர்பார்க்கறத இல்ல ஒரு காலத்துல குடுத்துக்கிட்டு இருந்த கண்டென்ட்ட ஸ்டில் குடுத்துக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டா கிடையாதுன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. 80-20 80% கொடுக்கல, 20% வருது. சக்கரம் 1 ரூபாய் போட்டு 600 ரூபாய் பாக்கெட்ல வச்சிட்டான். ஏன் சொல்றேன்னா, இதே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்து பாரு, மாசம் 25 வீடியோ வருதுன்னா அதுல வந்து 10 வீடியோ வந்து சாதாரண கடையில சாதாரண ஃபுட்டை சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணி, அதாவது நம்மளெல்லாம் அஃபோர்ட் பண்ணக்கூடிய கடையில சாப்பிட்டு வீடியோஸ் வந்திருக்கும். இப்ப பார்த்தா ஒரு மாசத்துக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி வருது. பரவாயில்ல, இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான், அது அது நம்மளுக்கு தேவையே கிடையாது. இன்னொரு பெரிய சம்பவம் வந்து இதுக்குள்ள, ஒரு பெரிய முரட்டு சம்பவம் ஒன்று இருக்கு. என்னன்னா, நீ என்னைக்காச்சும் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு என்னடா அந்த இந்த ஃபுட் ரிவ்யூவர்லாம் கொடுத்தாங்க, இந்த இர்ஃபான் கொடுத்தாப்புல, இர்ஃபான் இல்லை எந்த ஃபுட் ரிவ்யூவர் யூடியூபர்ஸ் கொடுத்த ரிவ்யூலையும் அந்த மாதிரி இல்லவும் இல்லை, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டியும் நம்மளுக்கு தரல, அந்த மாதிரியே கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கியா? நீ தர 5 ரூபாய்க்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதை பர்சனலாக, நீனும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லு அது ஏன்னு சொல்கிறேன். அதுதான் வந்து பெய்டு ரிவ்யூ. பெய்டு ரிவ்யூவா? ஐயோ, பெய்டு ரிவ்யூவை பற்றி பேசுகிறான், உனக்கு காசு குண்ட வராட்டி அடுத்தவங்க பெய்டு பண்ணி வாங்கினா உனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஃபேஷன் ஒன்று இருந்தால் காசு காட்டி ஒன்று, நம்ம காசும் அது ரொம்ப முக்கியம். ஏன் இந்த பெய்டு ரிவ்யூ ஸ்பான்சர்டு ரிவ்யூ அப்படின்னு இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புது மாப்பிள்ள பொண்ணு வீட்டுக்கு போகிறாப்புல விருந்துக்கு, அங்கே எப்படி கவனிப்பாங்க வர? முழு ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஒரு டிஷ்ஷஸையும் பார்த்து பார்த்து செஞ்சு அப்படியே வாயில் எடுத்து அப்படியே ஊட்டி விட்டு அந்த அளவுக்கு கவனிச்சு, ஸோ மச் எஃபர்ட் அந்த இடத்துல போட்டு அந்த மாப்பிள்ளைய கவனிச்சுக்கிட்டு அனுப்பிச்சு விடுவாங்க. இப்ப அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கிடைக்கும் மைண்டில். இதே மாப்பிள்ள 5 வருஷத்துக்கு அப்புறம் அங்க போனாருன்னா அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த மாப்பிள்ளைக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அந்த மாதிரி கவனிக்கவும் மாட்டாங்க, அந்த மாதிரி ஃபுட்டும் இருக்காது. ஏன்னா அந்த மாப்பிள்ள தான் அந்த ஃபுட் பிளாகரை பார்த்துட்டு போற நம் இந்த வியூவர்ஸ் இருக்காது. ஏன் சொல்றேன்னு கேளு. நான் தான் வந்து ஒரு பெரிய ஃபுட் யூடியூபர், என்னட்ட ஒரு ப்ரொமோஷன் கேட்கறாங்க ஒரு ஹோட்டல்ல, நான் போயிட்டு அந்த ஹோட்டல்ல பண்ண போறேன்னு வச்சுக்க, அந்த ஹோட்டலுக்கான என்ன பண்ணுவான், ஹோட்டலை பயங்கரமாக ரெடி பண்ணி ஃபுட்டெல்லாம் சூப்பராக குவாலிட்டியாக எனக்காண்டி ஸ்பெஷலாக ரெடி பண்ணி ரொம்ப ஹைஜீனாகவும் என்னை ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டியாகவும் அப்படியே பார்த்துக்குவோம். பார்த்து எல்லாம் பண்ணி அந்த ரிவ்யூவை முடிச்சு கொடுப்போம். நானும் அந்த வீடியோவை ஒரு பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணிட்டு வந்துடுவேன். அதை பார்த்து போகிற நீ அங்கே போய் சாப்பிட உட்காரும்போது உனக்கு அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி கிடைக்காது. ஃபுட் குவாலிட்டி அப்படின்னா எனக்கு ஃபுட் பிளாகராக பண்ணாங்கல்ல அந்த குவாலிட்டி இருக்காது, உண்மை இருக்கவே இருக்காது. இதுக்காண்டி தான் என்ன சொல்கிறதுன்னா, ஸ்பான்சர்டு வீடியோவோ இல்லை பெய்டு வீடியோவோ இல்லை ப்ரொமோஷன் வீடியோவோ ஒரே ஒரு துண்டு இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் போட்டான்னா இதுவும் ஒரு வகையான ஒரு ஏமாத்து தான்டா. நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உன்னோட எக்ஸ்பெக்டேஷனை போய் அந்த ஹோட்டல் பூர்த்தி பண்ணுவோம் அந்த வீடியோ பார்த்துட்டுனா கண்டிப்பாக பண்ணுறது கிடையாது. கீழே ஏதாச்சும் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் மூளையில் போடுங்க, கோரிக்கை பெரிய மாற்றத்தை இம்பாக்டை ஏற்படுத்தாட்டியும் போடுங்க, கண்டிப்பாக போடுங்க, அது வந்து ஒரு சின்ன இம்பாக்டையாச்சும் உருவா. எங்க கிட்ட வந்து மாட்டினியடா? அடே செய்டா உன, ஏய் செய்டா. ஹாய் ப்ரோஸ்கி, எல்லாரும் எல்லார் கொட்டையும் பத்திரமா வச்சிருக்கீங்கல்ல? நோ நட் நவம்பர் வேற போய்கிட்டு இருக்கு, யாரும் ஃபெயிலியர் ஆகலையே? இல்லைல்ல, நம்பலாம்ல உங்களை. நோ நட் நவம்பர், புண்டை நவம்பர், யாரா நீங்கெல்லாம் கிறுக்கு புண்டைங்களா? நோ நட் நவம்பர்லாம் வந்து கேதாண்டா ஃபாலோ பண்ணுவாங்க.
எவன்ட்டா அதெல்லாம் கண்டுபிடிச்சது? இதெல்லாம் இருக்கட்டும், என்னை வந்து யூடியூப்ல ஒருத்தர் ரோஸ்ட் பண்ணியிருக்கானா? நம்ம வந்து கிரிட்டிசிசத்தை வந்து மதிக்கிறவங்க, நம்ம அதை பார்த்து ரியாக்ட். வார்த்தை பண்ண வாயிலேருந்து வர மாட்டேங்குது. எங்க எங்கடா இப்ப ஆரம்பிப்போம். எவன்டா என்ன ரோஸ்ட் பண்ணது? இந்த வரேன். சாரி காய்ஸ், என்னால் வந்து இந்த வீடியோ இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியல. நான் இன்றைக்கி தான் அட்டாக் ஆன் டைட்டனோட கடைசி எபிசோடு பார்த்தேன். நாட் ஈவன் இன் மை ஒயில் ட்ரீம்ஸ் ஐ நெவர் திங்க் ஆஃப் திஸ். திஸ் இஸ் கோயிங் டு பி அண்ட் லைக் திஸ். யார், நான் எந்த ஒரு காமிக் கேரக்டரை பார்த்தும் இந்தளவுக்கு டிப்ரெஸ் ஆனது கிடையாது. நானே ஆஃப் த ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்கேன் பாரு. சரி விடு. ஹாய் ஆல் மை ஹோமிஸ், லெட்ஸ் எண்ட் திஸ் வீடியோ. ஸ்டே க்ரியேட்டிவ். ஆ ஆ ஆ ஆ